கருணாநிதி மற்றும் இந்திரா காந்தியால் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட விவகாரம் குறித்து பிரதமர் மோடி அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார். கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது தொடர்பாக செய்தித்தாளில் வந்துள்ள செய்திகளின் அடிப்படையில் பிரதமர் மோடி விமர்சனம் செய்துள்ளார். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆண்டன் இணைகிறார். வணக்கம் ஆண்டன், இந்த விவகாரம் குறித்தான கூடுதல் விவரம். பிரதமர் சற்று முன்னர் தற்பொழுது அவர் எக்ஸ்தலத்தில் இதனை பதிவு செய்திருக்கின்றார். கச்சத்தீவு கருணாநிதி மற்றும் இந்திரா காந்தியால் இலங்கைக்கு தாரைவார்க்கப்பட்ட விவகாரத்தில் தான் பிரதமர் நரேந்திர மோடி தனது கருத்தினை பதிவு செய்திருக்கின்றார். அவர் தெரிவிக்க என்னென்றால், இது வந்து கண் திறந்து திகைக்க வைக்கின்றது இந்த தாரைவார்க்கப்பட்ட விவகாரம். கச்சத்தீவை காங்கிரஸ் எப்படி அநாகரிகமாக விட்டு கொடுத்தது என்பதை புதிய உண்மைகள் வெளிப்படுத்துகின்றன. இது ஒவ்வொரு இந்தியரையும் கோபப்படுத்தியுள்ளது மற்றும் மக்கள் மனதில் மீண்டும் காங்கிரஸை நாம் ஒருபோதும் நம்ப முடியாது என்பதனை மக்கள் மனதில் மீண்டும் அதை உறுதிப்படுத்த வைக்கின்றது. இந்தியாவின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் நலன்களை பலவீனப்படுத்துவதற்காகவே காங்கிரஸின் 75 காங்கிரஸ் கட்சியானது 75 ஆண்டுகளாக உழைத்து வருகின்றது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அந்த பதவியில் மிகவும் கடுமையாக காங்கிரஸ் கட்சியினை சாடி இருக்கின்றார். இந்த விவகாரம் தான் தற்பொழுது தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்பயணம் தாக்கப்பட்டு வருவதற்கு இந்த கச்சத்தீவு விவகாரம் தான், கச்சத்தீவு விட்டுக் கொடுக்கப்பட்ட விவகாரம் தான் காரணம் என்று ஒரு குற்றச்சாட்டானது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. இந்தியா இலங்கை இடையேயான 1974 மற்றும் 76 ஆண்டு ஒப்பந்தப்படிதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது. அவர் தாரை வார்த்து கொடுத்தது செல்லாது என அறிவிக்க கோரி தமிழக முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா சார்பிலும் 2008 உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதே போன்று 5/1/2009 அன்று இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. பின்னர் இந்த வழக்கு விசாரணை விரைந்து நடைபெறாததால் 18/9/2012 அன்று செல்வி ஜெயலலிதா சார்பில் மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விரைந்து விசாரித்து தீர்ப்பளிக்க கோரி இந்த மனுவில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது. தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இந்த மனுவை தாக்கல் செய்வதாக அப்பொழுது செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டிருந்தார். திமுக தலைவராக இருந்த கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோதுதான் கச்சத்தீவு தாரை வார்க்கும் ஒப்பந்தமானது கையெழுத்தானது. அதை தொடர்ந்தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 3rd முறையாக 2011 தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதும் சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார் இதில் கச்சத்தீவை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று. சட்டப்பேரவையில் அறிவித்தபடி இந்த ஒப்பந்தம் குறித்த அனைத்து தகவல்களையும் வைத்துள்ள தமிழக அரசுடைய வருவாய்த்துறை இந்த வழக்கில் ஒரு பிரதிவாதியாக உச்சநீதிமன்றத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. கச்சத்தீவு தாரை வாக்கப்பட்டதால் தொடர்கதையாகி வரும் மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பிரதமருக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 11 கடிதங்கள் எழுதியிருந்தார். அந்த 11 கடிதங்களும் இந்த உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கில் இணைக்கப்பட்டிருந்தன. இந்த வழக்கு தான் இந்த வழக்கில் 21/9/2013 கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானது என்பதை நிரூபிக்கும் ஆதாரங்கள் அடங்கிய ஆவணங்களை தமிழக அரசுடைய வருவாய்த்துறை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்றது. கடைசியாக 2020 உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கானது விசாரணை நடைபெற்று தற்பொழுதும் நிலுவையில் இருக்கின்றது. ஸோ கச்சத்தீவை பொறுத்தவரை ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு சொந்தமானதாக இருக்கின்றது. சுதந்திரத்திற்கு பின் சமஸ்தானம் அளிக்கப்பட்டு மத்திய அரசு தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. கச்சத்தீவை மீனவர்கள் வலைகளை உலர்த்துவதற்கும் சமைப்பதற்கும் பயன்படுத்தி வந்தனர். ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு சொந்தமான கச்சத்தீவை இலங்கைக்கு தாரைவார்த்து கொடுக்க மத்திய அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஒப்பந்தம் மூலம் இந்திய அரசு தாரை வார்த்து கொடுத்ததால் சட்டவிரோதமானது மற்றும் தமிழகத்தின் நலன்களுக்கு எதிரானது. பொதுமக்களுடைய கருத்தை கேட்காமலும் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் தாக்கல் செய்யாமலும் இந்தியா இலங்கை பிரதமர்கள் இடையே போடப்பட்ட இந்த ஒப்பந்தமானது செல்லாதது. செல்லுபடியாகாத இந்த ஒப்பந்தத்தின் காரணமாக தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவது தொடர்கடையாகி வருகின்றது. மீனவர்களுடைய கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களும் சேதப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஸோ இதுபோன்ற விவகாரங்கள் தொடர்பாகத்தான் கச்சத்தீவு உடனடியாக மீட்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கையானது வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. மீனவர்கள் தரப்பிலும் வலியுறுத்தப்படுகின்றது. நாம் பார்த்தது போல செல்வி ஜெயலலிதா அவர்கள் சார்பில் உச்சநீதிமன்றம் தொடரப்பட்ட வழக்கும் தொடர்ந்தும் நிலுவையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஸோ இதுபோன்ற ஒரு சூழலில் தான் தற்பொழுது டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் இது தொடர்பான கட்டுரையானது வெளிவந்திருக்கின்றது. ஸோ அந்த கட்டுரையின் அடிப்படையில் தான் தற்பொழுது பிரதமர் இதனை வந்து தெரிவித்திருக்கின்றார். அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றால் 1961 ஜவஹர்லால் நேரு கச்சத்தீவு மீதான தன்னுடைய இந்தியாவினுடைய உரிமையை விட்டு கொடுக்க தயங்க மாட்டேன் என்று கூறியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது போன்ற ஒரு சூழலில் தான்
மீன்வளம் மற்றும் பிற வளங்கள் உட்பட தீவின் மீதான உரிமைகள் 1875 முதல் 1948 வரை ராம்நாத்தின் ராஜாவால் தொடர்ந்து தடையின்றி அனுபவிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பிறகு 1968 ஆண்டு இந்திரா காந்தி மறைமுகமாக இலங்கையுடன் இந்த கச்சத்தீவை விட்டுக் கொடுப்பதற்கான ஒரு முடிவு கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்துதான் 1974 ஆண்டில் இந்தியாவினுடைய உரிமையை கச்சத்தீவு மீதான இந்தியாண்ட உரிமையை கைவிடும் அரசின் மத்திய அரசின் முடிவு அப்போதைய முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் கருணாநிதியிடமும் தெரிவிக்கப்பட்டதாக ஆதாரங்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. சோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இணைந்து தெரிந்தே அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கருணாநிதியும் பிரதமராக இருந்த இந்திரா காந்தியும் தெரிந்தே திட்டமிட்டு கச்சத்தீவை இலங்கைக்கு தாரைவார்த்து கொடுக்கின்றார்கள் என்பது உறுதியளிப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. ஸோ இதன் அடிப்படையில் தான் தற்பொழுது பிரதமர் இந்த பதிவினை பதிவிட்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் தான் பிரதமர் இந்த கச்சத்தீவு விவகாரம் கண்திறந்து திகைக்க வைக்கின்றது, கச்சத்தீவை காங்கிரஸ் எப்படி விட்டுக் கொடுத்தது, அநாகரிகமாக விட்டுக் கொடுத்தது என்பதனை புதிய உண்மைகள் வெளிப்படுத்துகின்றன, இது ஒவ்வொரு இந்தியரையும் கோபப்படுத்தியுள்ளது மற்றும் மக்கள் மனதில் மீண்டும் காங்கிரஸை நாம் ஒருபோதும் நம்ப முடியாது என்பதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. ஸோ இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு மற்றும் நலன்களை பலவீனப்படுத்துவதற்காகவே காங்கிரஸ் 75 ஆண்டுகளாக உழைத்துக் கொண்டிருக்கின்றது என்று பிரதமர் மிக கடுமையாக அந்த பதிவில் தனது கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பான விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆண்டன்.